சமீபத்துல இந்தியாவில வந்த ஒரு 10 வயசு குழந்தை டெலிவர்ட் அ சைல்ட். நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது வாட் அ ஃபேன்சி லைஃப்ல சோ பியூட்டிஃபுல் சே வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணுண்டா நினைச்ச உடனே பைக் வாங்குறான் நினைச்ச உடனே அவனுக்கு 1 மில்லியன் வியூஸ் போதும் வீடியோ வேஸ்ட்மா. அவங்களோட வாழ்க்கை உண்மையா பார்த்தா தே கிரை இன்சைட் தியர் ஹவுஸ் எவ்ரி சிங்கிள் டே. See, isn't it natural? நான் வந்து கேர்ள்ஸ் இந்த இடத்துல செல்ஃபிஷ்னு எப்படி சொல்ல முடியும், அந்த பொண்ணு ட்ரை பண்ணிட்டே ஆல்சோ ஹஸ் டு புட் சம் எஃபர்ட் நோ, பட் அவன் எடுக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் அவனை மூளைய ஃபுல்லா மக்கிடுச்சு. அடுப்போதும் பெண்ணிற்கு படிப்பெதற்கு என்று பேசிய காலம் மாறி இப்போது பார்க்கும் துறைகளிலெல்லாம் முத்திரை பதிக்கும் வண்ணம் சாதனைகள் பல புரிந்து வருகின்றன. அதில் ஒரு சாதனையாளராக உளவியல் துறையில் முதல் டாக்டரேட் என்னும் பட்டம் பெற்று தனக்கு பெருமை சேர்த்து கொண்டாள் ஒரு பெண். அவள் கண் எட்டும் தூரம் மட்டுமின்றி அவள் குரல் மொத்த இந்தியாவும் கேட்கும்படி அவள் பணியை ஒவ்வொரு இந்தியர்கள் மனத்திலும் முகத்திலும் சிரிப்புடன் காண தேவைப்படும் அனைத்தையும் செய்து வருகிறார். மக்களே, அவர்தான் எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சரண்யா டி ஜெயக்குமார் அவர்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம் சொன்ன அழகா இருக்குல்ல. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. There was another AV that I gave because na enna seidirukken appdi solradhu vandu romba difficult for others to understand. Simple ah solanumna government of india ku advisor ah irukken, neenga paathu rasikkakoodiya pala celebrities ku family psychologist ah irukken, but idellathukku kuda na perumai padra vishayam, I am a child rights activist. Idhu varaikkum kittatta 1700 kuzhandhaigala save pannirken. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் இன்னைக்கு உங்களை மாதிரி நிறைய காலேஜஸ்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் வேலைக்கும் போயிருக்கிறாங்க. அபவுட் 1700 சில்ட்ரன் ஃப்ரம் சைல்ட் பெக்கரி, சைல்ட் லேபர், செக்ஷுவல் அபியூஸ். இன்ஃபேக்ட் நான் அதுக்கெல்லாம் மேஜர் சில்ட்ரன் ஐ டோன்ட் மைண்ட் டெலிங், சமீபத்தில் இந்தியாவில் வந்த ஒரு 10 வயசு குழந்தை டெலிவர்ட் அ சைல்ட். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். என்னோட உலகம் ரொம்ப ரொம்ப டார்க்கான ஒரு உலகம். அந்த உலகம் நிறைய பேருக்கு புரியாது, தெரியாது. உங்களால் அந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே வந்து வேலை பார்க்க முடியுமாங்கிறதே தெரியாது. டுடே இன் மை செஷன் நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் பிகாஸ் மை வேர்ல்ட் இஸ் வெரி வெரி பிக் ஒன். நவ் டு டாக் அபவுட் இட் ஐ டோன்ட் ஹாவ் எனஃப் டைம். நீங்கள் யூ கேன் ஃபாலோ மை ஒர்க் ஆன் இன்ஸ்டாகிராம். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் பீப்புள் ஃபாலோயிங் மீ ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் மை ஒர்க். உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறையா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ரோட்ராக் மெம்பர்ஸ் என்னோட சேர்த்து கைகோர்த்து வேலை பார்க்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்கீம்ஸ் ப்ராஜெக்ட்ஸு நாங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் நிறையா ப்ரோக்ராம்ஸ் நடத்துறதுக்கும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. பிகாஸ் ஐ பிலீவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பிக்கெஸ்ட் பவர். எஸ் ஆர் நோ? டெஃபினெட்லி. நிறைய பேர் வந்து ரொம்ப பூமராக சொல்லுவாங்க, இந்த பிள்ளைகளுக்கு சீரியஸ்னஸ்ஸே இல்லை, அவங்க எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நோ, மை பிகெஸ்ட் சப்போர்ட் ஹவ் பீன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆல் ஆஃப் மை ஒர்க். இன்ஃபேக்ட் ப்ளீஸ் கிளாப் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களை மாதிரி இருக்கிற யங் ஜென்ரேஷன் தான் என் மாதிரி ஆக்டிவிஸ்ட்டுக்கு நிறைய நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. பிகாஸ் இனிஷியலி ஐ வாஸ் நாட் வெரி டெக்னாலஜிக்கலி ஸ்ட்ராங். அதுக்கப்புறமா தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் கற்றுட்ருக்கேன். ஆனாலும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி என்னோட ஆக்டிவிசமை நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு உங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. எத்தனை பேர் நினைக்கிறீங்க படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு? டெல் மீ, ஹவ் மெனி ஆஃப் யூ? யா, தேர்ஸ் எ லிட்டில் நம்பர். அப்போ வேலைக்கும் படிப்புக்கும் டார்லிங் எதுக்கும் ஒயிட் ஷர்ட். எஸ், கெட் அப், கெட் அப் குவிக்லி குவிக்லி. இது கூட நல்லதா இருக்கு நீ சிவ கத்துக்கிற மாதிரி. Yeah.
அப்ப எதுக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்கு? Tell me, until 2015 I was heading training and placements in the Satyabama group. Satyabama JPR Panimalar institutions la. Correct. அவ்வளவுதான் சொல்லி கொடுக்க முடியும். Yes, I was heading training and placement. Yes, அம்மா உங்க பேர் என்ன? ஜெகதீஷ். ஜெகதீஷ், ஜெகதீஷ் நீங்க சொல்றீங்க படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்ல. How old are you? 19 years. 19 years. ஓகே, உங்களோட இந்த 19 வயசுக்கு உங்களுக்கு தெரியுது that படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க என்ன டிகிரி படிக்கிறீங்க? BSc statistics. BSc statistics. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்க படிப்பு விட்டுருங்க, ஃபுல்லா ஃபெயில் ஆயிரும், நம்ம அரியரா வச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன வேலை கிடைக்கும், அது எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க? படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லைன்னா எதுக்கும் வேலைக்கும் அப்ப சம்மந்தம் இருக்கு? You should be able to answer that, right? Knowledge, yes or no? Talent. Knowledge? Knowledge? Knowledge, good. Where? Talent. Very good. Give a big hand for that guy. Skill set. Children, nalla therinjukonga. Thank you, Jagdish. Thank you for being a sport. Thank you. See, now, in 2014-15, la placement ku head-a irukkum bodhu, TCS, CBS, HCL, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க. அவங்க வரும்போது எப்படி சொல்லுவாங்க காலேஜஸில், ஐ வாண்ட் 40 இசி ஸ்டூடெண்ட்ஸ், 100 மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து ஒரு 100 சில்ட்ரன் கொடுங்க, இப்படி தான் கேட்பாங்க. அவங்கள ஆப்டிடியூட் ரவுண்டு அப்புறம் டெக்னிக்கல் ரவுண்ட் ஹெச்ஆர் ரவுண்டுன்னு ஃபில்டர் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி கேட்கறது கிடையாது. தே ஓன்லி சே மெயின் ஃப்ரேம்ல ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க 100 பேர் வேணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பிபிடி செய்ய தெரிஞ்சவங்க 10 பேர் வேணும். புரியுதா இல்லையா? எஸ் ஆர் நோ? சோ இஃப் யூ ஹேவ் தி ஸ்கில் செட், சில்ட்ரன், ஐ அம் டெல்லிங் யூ, இட்ஸ் ஓகே, நீங்க பாஸ் ஆகுறீங்களோ இல்லையோ, யூ வில் கெட் அ ஜாப். ஓகே, எங்க அப்பா படிக்கல, எங்க அம்மா படிக்கல, பட் தே கேவ் மீ எஜுகேஷன். ஐ அம் தி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் மை ஃபேமிலி, தி ஃபர்ஸ்ட் doctorate in my family. Adanaala I should say engoda vaarkaiyoda paada vandu konjam comparatively easy ah irundhudu. Aana neenga degree vaangalena neraiya neraiya avamaanangala sandhikka vendiya varum. Adukku neenga thayaara irkeengala? Samipathila Lazarus Church, Chennai Lazarus Church la thiruvala nadanduchu. Yaaraga and area la irkeengala? Mandurai Patna Pakkam. Yes, anda thiruvalaku na poirundappo there was one stall, and the stall la vandu edho some waffle and the mari edho vittirundanga, ungala maadhiri good young boys, and then I asked them, yen neenga indha vela pandringa? Illa ma'am, naanga college padikkira varaikku edho or thought la irundhom, and then after I finished the degree, my degree mudikkala appo dhaan enakku theriyudhu na edhuvume kattukala as a skill, appo enakku vela edhuvume kadaikka maatengudhu, adanal or skill la na idha kattukitten. இது ஒரு பிசினஸா நான் பண்றேன், இது நல்லா எனக்கு earn பண்ணி கொடுக்குது. See children, I'll say, இந்த உலகத்துல எந்த தொழிலுமே கேவலமான தொழில் ஒண்ணு கிடையவே கிடையாது. Anybody can do any job. In fact, I'll tell you, software company ல போய் டெவலப்மெண்ட் பண்றவங்களுக்கு கூட 30,000 தான் சம்பளம். சூப்பரா உங்களுக்கு மீன் பண்ண தெரிஞ்சா, எத்திக்கலா கரெக்டா இருந்தா 65,000 சம்பளம். Develop some skill. Yes or no? All of you with me on this? Yes. Nalla yosichukonga. Today when you go home, think and tell to yourself, enna skill na develop pannipen appingiradha daivu senju purinjukonga. College mudikkadhukku munnadi andha skill develop pannikonga. I will tell you one incident that happened recently in Chennai. Yaar mele thappu nu solunga? St. Thomas Mount railway station la ஒரு பையன் 24 years old, அவன் லவ் பண்ண பொண்ணு ட்ரெயின் முன்னாடி தள்ளி விட்டு கொன்னுட்டான். That girl died. Yes, it was on the news. How many of you saw that? Yes, yes. யார் மேல தப்புமா? பையன் மேல தப்பு? என்ன தப்பு தங்க சொல்லுங்க? What is the mistake? ஓ, தனியா கூட்டிட்டு போய் பண்ணிக்கலாம். பண்ணி மாட்டிக்கிறதா தப்பு?
இல்லம்மா they were in love for 5 years அப்புறம் அந்த பொண்ணு பிரேக்அப் பண்ணிட்டு போயிடுச்சு அதனால தலைமா சோ பையன் மேல தான் தப்புன்னு நீங்க சொல்றீங்க ஓகே எனிபடி எல்ஸ் எஸ் மா சொல்லுங்க கெட் அப் யா கெட் அப் கெட் அப் he wants the mic can you give him the mic மா உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபுல் ஸ்டோரி சொல்றேன் அப்புறமா உண்மையா யார் மேல தப்புன்னு சொல்லுங்க என்ன தப்பு இருக்கலாம் தெரிஞ்சு போச்சு என்ன நடந்துச்சு I'll tell you the long story. Now you tell me yaar mele thappu, okay? First, enna agudhu college rendu peru serraanga. Rendu perume nalla padikira pillinga. Okay? So first year liye, or boys college la padichu paiye vandu or co-ed college pona or feeling oda varuvaanga. Degree vaangramo illayo macham ponnu thedi irundha. Eppadiyaavu ponnayaavu correct pannunga degree apparama paathukalaanda. Appadi or feeling la selapi varuvaanga. எல்லாரும் சொல்லல சில மொரட்டு சிங்கிள்ஸ் எல்லாம் இருக்குதான் செய்யறாங்க பட் சில பேர் ஓகே சோ அப்படி வந்த ஒரு பையன் தான் இந்த பையன் தென் ஹி ஃபவுண்ட் திஸ் கேர்ள் வெரி வெரி பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல் அப்ப என்ன ஆகுது அப்ப இந்த பையன் அப்ரோச் பண்ணும்போது அந்த பொண்ணு ஷி ஆல்சோ லைக்ஸ் ஹிம் ஹி லுக்ஸ் வெரி நைஸ் அண்ட் ஹேண்ட்ஸம் யூ நோ தீஸ் ஹீரோ டைப்ஸ் ஹீரோயிக்கா இருப்பாங்கல்ல கிளாஸ்லயும் கொஞ்சம் ரொம்ப ஹீரோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு Then, poga poga, what has happened? He started using cool lip. I don't have to introduce. The first cool lip, then cigarette, then drugs, along with drinking, what not, everything. So, naad aga aga, inda paiyan padikkila, fail aayite irukka, arriyera vekkira. Inda ponnu padichikitte irukku, pass aayikitte pogudhu, but she's still in love with him. வெளியிலலாம் போகுது ஒரு நாள் நீ மாறிட்டு வரல எங்கள் வீட்டில் அப்போ தான் ஒத்துப்பாங்க அப்படின்லாம் சொல்லுது அந்த காலேஜ் முடியுது காலேஜ் முடியும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லுது எங்கள் வீட்டில் என்னால் பேசவே முடியாது நீ எப்படியாவது மாறிடு ப்ளீஸ் இல்லை எங்கள் வீட்டில் பேச முடியாது அப்போ அவன் என்ன சொல்கிறான் சரி எனக்கு 2 வருஷம் டைம் கொடு நீ எங்கேயாவது போய் பிஜி சேர்ந்துடு பிஜி மட்டும் படித்து முடிச்சிடு நான் அதுக்குள்ளே என்னோடய அரியர்லாம் கிளியர் பண்ணி ஒரு வேலைக்கு போயிடுறேன் தினமும் இந்த பொண்ணை கொண்டு போய் காலேஜ் பஸ் ஏற்றி விடுறதும் திரும்ப பஸ்ல இருந்து இறக்கி வீட்டில் கொண்டு போய் விடுறதும் தான் அந்த பையனுக்கு ஃபுல் டைம் ஜாப் இது தவிர இந்த தேவையில்லாத எல்லா பழக்கங்களும் இருக்கு அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்றது ட்ரூவா பண்றான் அவன் வேற எந்த பொண்ணையும் பார்க்கல அவ்வளோ ட்ரூ லவ் இந்த பொண்ணு அவனை ட்ரூவா லவ் பண்ணுது ஆனால் சொல்லிட்டே இருக்கு நீ ஏன் இப்படி இருக்க இப்படி இருந்தா ஒத்துக்க மாட்டாங்க அந்த அந்த பொண்ணு பிஜியும் 2 வருஷம் முடிஞ்சிருச்சு She is 22 years now. Then she says, it's not happening. நீ திருந்துற மாதிரியே எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் என்ன எப்படி நான் பேசுறது நீயே சொல்லு. See, isn't it natural? நான் வந்து கேர்ள்ஸ் இந்த இடத்துல செல்ஃபிஷ்னு எப்படி சொல்ல முடியும் அந்த பொண்ணு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு ஹி ஆல்சோ ஹஸ் டு புட் சம் எஃபர்ட் நோ பட் அவன் எடுக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் அவனை மூளையை ஃபுல்லாக மக்கிடுச்சு இந்த போதைப் பொருளில் இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா நீங்கள் அப்நார்மலாக மாறுவது உங்களுக்கு தெரியாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யூ திங்க் யூ ஆர் நார்மல் யூ திங்க் யூ ஆர் பர்ஃபார்மிங் பட் யூ ஆர் நாட் ஸோ வாட் ஹேப்பன்ஸ் லேட்டர் திஸ் கேர்ள் டெல்ஸ் த மதர் த மதர் சேஸ் அவன் உருப்பிடாதவன் அவன் வேண்டாம் ஸோ ஷி சேஸ் லெட்ஸ் பிரேக் அப் அண்ட் ஒரு இடத்துல போய் இந்த பொண்ணு வேலைக்கு சேர்ந்துருச்சு வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்ற விஷயம் இந்த பையனுக்கு தெரிய வருது ஒரு மாப்பிள்ளையை ஓகே பண்ணுறாங்கன்றது தெரிய வருது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பொண்ணை லவ் பண்றத மட்டுமே வேலையா 5 வருஷம் பார்த்துருக்கான் அந்த பொண்ணு இல்லாம போனா அவன் மூளை எப்படி இருக்கும் ஆல்ரெடி அப்நார்மலான பிரெயின் அவன் வாழவே தேவையில்ல அவன் செத்து போடும் இப்படிதான் அவனுக்கு தோணும் ஏன்னா அவன் அப்நார்மல் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் ஒன் டே வென் ஷி இஸ் கோயிங் டு ஆஃபீஸ் ஹி புஷஸ் ஹர் அண்ட் ஷீ டைஸ் இன் த ட்ரெயின் ஸ்டேஷன் நவ் டெல் மீ சில்ட்ரன் யார் மேல தப்பு ஏன் அவனுக்கு வாயில் வச்சு கூலி இப்போ திணிச்சேன்ல என்ன யார் மேல தப்பு டெல் மீ யார் மேல நவ் டெல் மீ ரேஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் சே ரேஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் சே திங்க் லைக் an activist the last boy there get up darling சொல்லுங்கடா mistake on the boy give him the mic
Give him the mic, give him the mic. See, and motivation, to only tell about my dark world itself is sufficient for you to be motivated. Yes. Yes, ma. Ma, silence, can we hear from him? Solidana, what's your name? My name is Dilip. Dilip Kumar. Yes, tell me. Mistake might be boy ma. What is the mistake that he did? He can rectify his addiction. He could have rectified his addiction. He could have got his life back on track. அப்ப இந்த பொண்ணு விட்டு போயிருக்காது அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க? Yes, ma'am. I also feel there is a mistake on the girl's part to have given him that promise and that confidence forever and ever and ever that she will be with him whatever happens. It's wrong. Girls cannot do that. See? ஒரு கட்டு கொடுவை கட்டிட்டு வரனால I might look and sound like a feminist, okay? But I understand why I say the boy is definitely wrong, no doubt. As he said, mistake is on him. தான் வாழ்க்கையவே வீணா போயிடுச்சு. எனக்கு வந்து அவர் தப்புங்கிறது விட அந்த பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. You understand? He's troubled him, spoiled his own life. That girl is anyway successful. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கலன்னா அவர் சக்சஸ்ஃபுல்லா தானே இருந்திருப்பா? Yes or no? But what would have happened to this boy's children? Recently I went to one of the topmost colleges in Chennai. I don't want to name the college. But after I had a session on sex education, yeah, with the boys and girls there, because the HOD wanted me to speak to their children. So after my session, there were a few girls who came and said, ma'am, from what you speak, I think we might be pregnant. Can you help us? Okay, they're still majors. I did help them. We took a beta HCG test for about 12 girls, out of which two were pregnant from a recent party, something that happened. See, children, you have to understand. Namma nenikkira madri, the ulagam vandu very nice and green and beautiful kadaiyadu. Everything is not fun. Don't we have to know our limits? Yes or no? I always tell the children, na pora ella colleges liyume ella schools liyume na solradhu, children learn to say no to wrong habits, no to wrong relationships. Yen appadina enoda naadu valaranumna enak irukkakoodiya periya resource e ungala maadhiri youngsters dhaan. I cannot miss you out to unnecessary problems, to addiction, to screen addiction. ungala na adala veena நீங்க போயிட்டீங்கன்னா என்னோட நாடு எப்படி வளரும்? I am an advisor to Government of India. So many schemes we draft for you guys to be happy, successful and to grow with the country. உண்மையாவே வெளிநாட்டில் இருந்து, see, I am lead student ambassador to Government of South Korea. Recently, I took with me about 30 girls and boys to South Korea to Seoul and we represent India there in that country. நான் போயிட்டு உண்மையாகவே அந்த இமிக்ரேஷனில் என்னோட இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூ தெரியுமா? சி, எவ்ரிபடி ஆர் ஏபிள் டு ரிலேட் டு மை கண்ட்ரி. மை கண்ட்ரி இஸ் க்ரோயிங். ஐ ரீசன்ட்லி ஹேட் அ கசன் ஹூ ஃப்ளூ டவுன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. அவ ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்தா. நாங்கள் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு வெளியில் பூக்காரிக்கு நான் பூ வாங்கிட்டு கூகுள் பேயில் பணம் கட்டினேன். நம்மளுக்கு அது நார்மல். இன்ஸ்டன்ட்லி ஷி சட், அக்கா நீங்கள் என்ன ஃபோன் வச்சு பே பண்ணுறீங்க? ஆஸ்திரேலியாலேருந்து வந்திருக்கேன், சிட்னிலேருந்து வந்திருக்கேன், உனக்கு இது தெரியாதா? அங்கே எங்களுக்கு இதெல்லாம் இல்லைக்கா, வி ஸ்டில் யூஸ் ஒன்லி கிரெடிட் கார்டு. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம நாடு வளர்ந்துட்டு இருக்கு. உங்களோட தேவை, யூ அண்ட் யூ ஆஸ் அ ரிசோர்ஸ் இஸ் ரியலி ரியலி ரிக்வயர்ட் ஃபார் மை கண்ட்ரி. நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு வேலை காத்துட்டு இருக்கு, வேலை இல்லாமல் கிடையவே கிடையாது. ஐ ஓப்பன் அ நியூ ஆஃபீஸ் இன் பெருங்குடி. I am really looking for staff. எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. Skilled. You understand? வெறும் டிகிரி வச்சு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அவங்க வேண்டாம். எனக்கு ஸ்கில் வேணும். ஸ்கில் செட்டோட ஆளு கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி நீங்க ஸ்கில் செட்டோட இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஹாவ் அன் அக்கவுண்ட் இன் LinkedIn. How many of you have LinkedIn accounts? Very good children. மீதி பேர் இல்லைன்னா go and open a LinkedIn account, keep updating. என்னெல்லாம் சர்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க, என்னெல்லாம் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே அதில் போய் அப்டேட் பண்ணுங்க.
ஒரு காலேஜ் முடிச்ச உடனே நீங்க டிகிரி ப்ரொஃபைல் எடுத்து போய் நீட்டி வேலை கேட்க வேண்டாம். லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்டேட்டடா இருந்தா அதுலயே ஜாப்ஸ் வருது. இன்னைக்கு எத்தனை கம்பெனிஸ் வந்து சாக் பண்றாங்க, எஸ் ஆர் நோ? ரீசன்ட்லி இன் அமெரிக்கா there was a company that sacked about 200 of their employees because of improper social media usage, not because of attendance, not because of performance. அவங்களோட 200 employeesுமே தேவையில்லாம தேவையில்லாத விஷயத்துல போய் கமெண்ட் பண்ணிருக்காங்க, தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு வேலை கிடைக்காம போச்சு. இன்னைக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு வர கம்பெனிஸ் உங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கேட்குறாங்க, உங்களோட ஃபேஸ்புக் லிங்க் கேட்குறாங்க. நான் ஃபேக் ஐடி வச்சு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா அது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. தெர் ஆர் அன்எத்திக்கல் பீப்புள் எவ்ரிவேர். பட் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்குல்ல, ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், இஃப் யூ ஹாவ் அ யூடியூப் சேனல் தேட், இஃப் யூ ஹாவ் அ லிங்க்டின் ப்ரொஃபைல், இஃப் யூ ஹாவ் அன் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், இது எல்லாமே ஃபார்ம்லேயே கேட்குறாங்க. நீங்கள் ஆப்டிடியூட் எழுதுறதுக்கு முன்னாடியே கேட்குறாங்க. அதில் தேவையில்லாத குப்பையெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சா, தேவையில்லாமல் போய் மற்றவங்களுக்கு திட்டி திட்டி கமெண்ட் போடுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா, தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு டினை அ ஜாப். மற்றவங்களை போய் இன்டர்நெட்ல திருத்துறதோ அவங்கள போய் திட்டுறதோ தயவு செய்து செய்யாதீங்க. தட் இன் நோ வே இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தெம். ஐ நோ, see, I have, I told you there are so many of these celebrities who are my patients. நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது வாட் அ ஃபேன்சி லைஃப்ல, சோ பியூட்டிஃபுல், சே வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணுண்டா நினைச்ச உடனே பைக் வாங்குறான், நினைச்ச உடனே அவனுக்கு 1 million வியூஸ் போதும் வீடியோ, வேஸ்ட்மா. அவங்களோட வாழ்க்கை உண்மையா பார்த்தா they cry inside their house every single day. I can name so many heroines, so many heroes, so many directors who are my patients. Very, very sad life. நம்ம இன்ஸ்டாகிராம்ல பார்க்குற அந்த ரீல் வாழ்க்கையை பார்த்து தயவு செய்து நம்பிடாதீங்க. உண்மையாவே, if really that is happiness, how many followers did Sushant Singh Rajput have when he passed away? 7 million. 7 million followers வச்சிருந்த சுஷாந்த் சிங் ராஜ்பூத்க்கு suicide பண்ண தோணுச்சுன்னா உண்மையாவே, children, today I'm telling you, even I have about 200-210k followers on Instagram. Doesn't matter to me at all. அதுல இருந்து ஏதாவது ப்ரமோஷன் பண்ணி எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு இன்னொரு that's another venue for me to earn, and that's all. It doesn't really matter how many followers, how many likes, how many shares, waste. All that matters is, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ரீச் அவுட் பண்றதுக்கு யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்கா? க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் இன்சைட் யுவர் ஹெட் திங்க், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு பிரச்சனை, உடனே நீ ஃபோன் பண்றதுக்கு யார் இருக்கா? இருக்கால, அவன் தான் முக்கியம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த மாதிரி ஒரு 2-3 பேராவது நமக்கு வேணும். பர்த்டேனா 10,000 பேர் வந்து என் பர்த்டே போட்டோவை லைக் பண்றது எனக்கு முக்கியம் இல்லை. ஒரு 2 பேராவது ஃபோன் பண்ணி எனக்காக ஒரு கேக் கொண்டாந்து வெட்டுறானா, தட் இஸ் ரியல் ஹாப்பினஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? ப்ளீஸ் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில் செட். பெருசா யாரையுமே பார்த்து வியக்காதீங்கம்மா, வேஸ்ட். யாருமே பார்த்து வாவ் சூப்பர், அப்சல்யூட்லி நத்திங். நினைச்சா ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று கிளிக் ஆயிடுச்சுன்னா ஓவர் நைட்ல யூ கேன் பிகம் அ சென்சேஷன். யூ கேன் மேக் மணி லைக் தட். யாரையுமே பார்த்து வியக்காதீங்க. யூ கேன் பிகம் சம்திங் ப்ரொவைடட் யூ கீப் டெவலப்பிங் யுவர் செல்ஃப். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆல் தி வெரி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. எனக்கு பேசுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஐ டோ வாண்ட் டு டேக் லாங் பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நானும் சேர்ந்து யூஸ் பண்ணி பாடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பில் இருக்கும் போது எப்படிடா பேசுறதுன்னு யோசிச்சேன். லாட்ஸ் ஆஃப் லவ் டு ஆல் ஆஃப் யூ. ஐ எம் யூஸ் டு டேக்கிங் ஒன் செல்ஃபி வீடியோ வேர் எவர் ஐ கோ. கேன் ஐ டேக் இட் ஹியர் ஆல்சோ? Ready? Hello everybody, I am Chennai Road Rank Event at Etraj College. We have a lot of students here.